ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோஸ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சாய் காஃபி சீரிஸோட சீசன் 1 ஃபைனல் எபிசோட், எபிசோட் நம்பர் 5, கிரீன் ஸ்கிரீன் செட்டப். யா, இந்த எபிசோட் தான் இந்த சீசன் 1 லாஸ்ட் எபிசோட். ஸோ கெட்டிங் இன் தி வீடியோ. கிரீன் ஸ்கிரீன் செட்டப், கிரீன் ஸ்கிரீன் செட்டப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு லேப்டாப் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இது மட்டும் தான் வைக்க முடியும்னால. ஸோ கிரீன் ஸ்கிரீன் ஒன்று இங்கே இடத்துல வச்சிட்டிங்கன்னா, சார் இந்த செட்டப் வச்சிட்டிங்கன்னா என்ன வேணாலும் வைக்கலாம். ஸோ இது எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க இதை. ஸோ வந்து ப்ளஸ்ஸாக பார்க்குறதுக்கு அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக, இல்லைனா ஒரு இமேஜ் வைக்கலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம், வீடியோக்கு ரிலேட்டடாக கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு தான் கிரீன் ஸ்கிரீன் செட்டப் பண்ணுறாங்க. இந்த கிரீன் ஸ்கிரீன் செட்டப்பை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் கோலிவுட்னு நிறையா பண்ணுறாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து யூடியூபர்ஸு, ஸ்மைல் செட்டை, பிளாக் ஷிப்பு, மெட்ரா சென்ட்ரல், இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டுடியோக்கில் பண்ணுறதுக்கு ஒரு வசதியான செட்டப் தான் இந்த கிரீன் ஸ்கிரீனு. இது எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், ரெண்டு வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்டுடியோக்குள்ள பண்றது, கொஞ்சம் இதுக்கு வந்து செலவாகும். ஃபர்ஸ்ட் திங் வந்து கிரீன் ஸ்கிரீன். கிரீன் ஸ்கிரீன்னா அந்த ஸ்கிரீன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிரீன் மேட்டுன்பாங்க, கிரீன் ஸ்கிரீன்பாங்க, ஒரு கிரீன் பேக்ரவுண்ட் தான் நமக்கு முக்கியம். ஒரு கிரீன் சர்ஃபேஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், ஈவனாக இருக்கணும். ஸோ அந்த கிரீன் சர்ஃபேஸில் லைட்டிங் ரொம்ப முக்கியம். எப்படின்னா, டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஈவனாக இருக்கும் லைட்டிங்கு, ஈவனாக இருக்கணும். எங்கேயுமே அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக, ஒரு இடத்துல அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ லைட்டிங் வந்து இதுக்கு கீழேருந்து வைப்பாங்க, இல்லை சீலிங்லேருந்து இப்போ வைப்பாங்க. இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது இந்த கிரீன் ஸ்க்ரீனை லைட் பண்ணுறதுக்குண்டு. சப்ஜெக்ட்டுக்கு எப்படி லைட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் ஒரு பெஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் வந்து 3-point lighting. 3-point lighting என்னென்னா, 3 sources ஆஃப் லைட்டிங், 3 different sources ஆஃப் லைட்டிங் ஒரு சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 points என்னென்னா, கீ லைட், ஃபில் லைட் அண்ட் பேக் லைட். கீ லைட்னா என்னென்னு பாருங்கள். இந்த மாடலில் நம்ம சப்ஜெக்ட் சைட்லேருந்து வரும் கீ லைட், கேமராலேருந்து 45 degree ஆங்கிளில் சப்ஜெக்ட்டுக்கு லெஃப்டில் வைக்கிறது தான் இந்த கீ லைட். ஸோ இதை வந்து கீ லைட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபில் லைட். ஃபில் லைட்னா, ஃபில் லைட்டும் கீ லைட் மாதிரி தான், கேமராலேருந்து 45 degree ஆங்கிளில் தள்ளி வைக்கணும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கீ லைட்டுக்கு ஆப்போசிட்டில் வைக்கணும். ஃபில் லைட் ஈவனாக லைட்டு கொடுக்க வேண்டிய ஒரு டெக்னிக். இதுக்கும் கீ லைட்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். திஸ் இஸ் ஃபில் லைட் அண்ட் திஸ் இஸ் கீ லைட். ஸோ தேர்ட் திங் வந்து பேக் லைட். பேக் லைட்டு எப்படின்னா, பின்னாடி உங்கள் ஹேரோட அவுட்லைன் காமிக்கிறதுக்கு, உங்கள் சப்ஜெக்டோட அவுட்லைன் தெரியும் அதில். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனல் சினிமேட்டிக்காக இருக்கும். பேக் லைட் எப்பவுமே சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், கேமராலையும் அதே சமயத்தில் தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 3 lighting கம்பேர் பண்ணி பார்ப்போம், பாருங்கள். திஸ் சப்ஜெக்ட் வித் கீ லைட், பேக் லைட், ஃபில் லைட். தி சப்ஜெக்ட் வித் கீ லைட் அண்ட் ஃபில் லைட். திஸ் சப்ஜெக்ட் வித் ஒன்லி கீ லைட். யா, இந்த மெத்தடில் வந்து நீங்கள் லைட்டிங் வாங்கி ஆகணும். ஒரு கிரீன் ஸ்க்ரீன் வேணும், லைட்டிங் வேணும். லைட்டிங் எப்படின்னா வந்து ஒரு 6,000 12,000 வரைக்கும் லைட் இருக்குது. ஸோ வந்து இது கொஞ்சம் பிட் காஸ்ட்லி. 3.9 lighting. ஸோ 3 lights ஈவென்ச்சுவலாக நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து கையில் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கலாம், என்னால் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். டீனர்ஸ் இதுக்காண்டியே தான் இந்த வீடியோ சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளுங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, என்கிட்ட காசுலாம் கிடையாதுப்பா, இவ்வளோலாம் பண்ண முடியாது, ஐஎம் பிகினர் அப்படின்னீங்கன்னா, நானும் அப்படி தான் முதல் இருந்தேன். ஸோ அந்த எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன், இட் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் வே. நமக்கு தேவை வந்து முதல் வந்து கிரீன் ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸோ கிரீன் ஸ்க்ரீன் மட்டும் வாங்குங்க. அமேசானில் இருக்குது 400-1000 இருக்கும். 1000 ஜாஸ்தி தான், 400-600 இருக்கும் கிரீன் ஸ்க்ரீன்லாம். ஸோ அது வாங்குங்க. கிரீன் ஸ்க்ரீனுக்கு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டே சேர்த்து வாங்குங்க. ஸோ கிரீன் ஸ்க்ரீன் ப்ளஸ் ஸ்டாண்ட் வந்து 2,000-3,000 வரும், அவ்வளோதான் வரும். ஸோ அதை வாங்கி வச்சு அந்த இடத்துல எடுங்க. எல்லாரோடைய வீட்லேயும், எல்லாரோட அப்பார்ட்மெண்ட்லேயும், எல்லா ஆஃபீஸு எதுவாக இருந்தாலும் சரி, மொட்டை மாடின்னு டெஃபினட்டாக ஒன்று இருக்கும், அங்கே போயிடுங்க. அங்கே வச்சு இந்த ஸ்டாண்டை போட்டு கிரீன் ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கலாம், தப்பே இல்லை. எப்படி எடுக்கணும், எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் வந்து நமக்கு டைரெக்டாக அடிக்கக்கூடாது. நம்ம டைரெக்டாக நம்ம மேலே சன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னா நம்மளோட ஷேடோ வந்து கிரீன் ஸ்க்ரீனில் விழும். ஸோ அப்படி விழும்போது வந்து நம்மளால் அந்த கிரீன் கலரை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்மளோட இமேஜையோ வீடியோவோ பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்மளோட நிழல் தெரியும், நம்மளோட ஷேடோ வந்து கருப்பாக தெரியுங்க. ஸோ வந்து அது கொஞ்சம் சிரமம். ஸோ சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸ்டுடியோவில் லைட் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டுடியோ லைட்டில் எதில் பார்த்துருப்பீங்கன்னா, ஒரு அம்பர்லா மாதிரி ஒயிட் கலரில் வச்சு மறைச்சிருப்பாங்க, இல்லைனா சாஃப்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒயிட் கலரில் ஒரு டிஃபியூஷன் பாக்ஸ்ன்னுவாங்க, சாஃப்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட் பாக்ஸில் எப்படின்னா, லைட் வருதுன்னா அதை வந்து ஹார்ட் லைட்டை நம்ம மூஞ்சில் அடிக்கக்கூடாது, நம்ம ஃபேஸில் வந்து ஹார்ட் லைட் அடிக்காது. ஸோ நிழல் விழாது. ஸோ அது வந்து டிஃப்யூஸ் பண்ணிடும், ஒயிட் பேலன்ஸை ஈவனாக கொடுக்கும். அந்த சாஃப்ட் பாக்ஸுன்ற மேட்டர் வந்து ஈவனாக கொடுக்கும். ஸோ ப்ளசண்ட்டாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ ஈவென்ச்சுவலாக நான் இப்போ சொன்ன மொட்டமாடி அந்த கிரீன் லைட் டெக்னிக்கில் எப்படின்னா, லைட் சன்லைட் அடிக்குது, சன்லைட் அடிக்கும் போது நம்ம ஃபேஸில் பளிர்னு விழுகுது, ஸோ லைட் விழுது. இதே நேரத்தில் க்ளவுடு வந்து மறைச்சிருச்சுன்னா அதுதான் ஒயிட் பேலன்ஸ். அந்த சாஃப்ட் பாக்ஸ் தான் க்ளவுட், அந்த லைட் தான் அந்த ஸ்டுடியோ லைட்டோடைய சன், அந்த சன்னு தான் ஸ்டுடியோ லைட்.
ஸோ இது வந்து அந்த ஒயிட் பேலன்ஸ் ஈவனாக கிடைக்கும். க்ளவுடியாக இருக்கும்போது எடுங்க, இட் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் வே. க்ளவுடியாக இருக்கும்போது எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து ரொம்ப பேசிக் டெக்னிக். ஸோ பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப் பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலரில் எந்த ஷர்ட்டோ பேண்ட்டோ எந்த ப்ராப்பர்ட்டி எந்த காஸ்ட்யூமே க்ரீன் கலர் இல்லாமல் பார்த்துக்குங்க, க்ரீன் ஷேடு இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்படி இருந்ததுனால் நீங்கள் க்ரீன் கலர் க்ரீன் ஸ்க்ரீன் மாற்றும்போது உங்களுடைய காஸ்ட்யூம்லேயும் அந்த பேக்ரவுண்டு வந்து வெளிப்படையாக தெரியும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள், ஃபூட்டேஜ் எடுத்ததே வேஸ்ட்டு தான். ஸோ திருப்பி தான் எடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து பண்ணாதீங்க. இல்லை எனக்கு க்ரீன் வேணும், அந்த இடத்துல எனக்கு கம்பல்சரியாக எனக்கு அந்த க்ரீன் ஷேடு இருக்கணும், க்ரீன் கலர் எனக்கு அதை ஒரு சம்திங் ஏதோ இருக்குன்னு வேணும்னா ப்ளூ பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ கலர் பேக்ரவுண்ட், ப்ளூ பேக்ரவுண்ட், க்ரீன் பேக்ரவுண்ட், இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஏன் க்ரீன் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணுறீங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெட் யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம ஸ்கின் டோனோட அது மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. எந்த எல்லா கலருமே நம்ம ஸ்கின் டோனோ இல்லை ஏதோ ஒரு கலரோட மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த ரெண்டு கலர் தான் நமக்கு வந்து எதுலேயுமே மேட்ச் ஆகாது. இது மாதிரி வச்சு ஜங்கிள் புக் பாடம் மேக்கிங்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, அங்கே வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாமே க்ரீன் கலரில் வச்சு தான் ஆகணும். ஸோ க்ரீன் கலரில் வைக்கும்போது க்ரீன் கலர் ஸ்க்ரீன்லாம் போட முடியாது அவங்களால. போட்டால் அந்த இலை ஃபாலியோஜிலிஸ்லேயும் வந்து அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ளூ பேக்ட்ராப் வச்சுருப்பாங்க. ஸோ கமிங் டு தி எண்ட் ஆஃப் வீடியோ, சாய் காஃபி சீரிஸோட ஃபைனல் எபிசோட், சீசன் ஒன்னோட ஃபைனல் எபிசோட் இது. சீசன் டூ சீக்கிரமாக வரும். ஸோ எதுக்குப்பா சீசன் ஒன்று திடீர்னு பண்ணிவிட்டு அங்கே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. எல்லோரும் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, ஃபிலிம் மேக்கிங் பற்றி நிறைய பேசுகிறீங்க நல்லாயிருக்கு, பட் வந்து ஃபிலிம் மேக்கிங் தவிர்த்து வேறு ஏதாவது ஜென்ரல் டாபிக்ஸ் பேசுங்க, அப்போனா தான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் சீசன் டூலேருந்து ஃபிலிம் மேக்கிங்கோட சேர்த்து ஜென்ரல் டாபிக்ஸும் பேச போகிறோம். எஸ் டெஃபினெட்லி ஜென்ரல் டாபிக்ஸும் பேச போகிறோம். சீசன் டூவோட எபிசோட் ஒனில் என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதே எபிசோட் ஒனில் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கப்படும், உங்கள் பேரும் கிரெடிட்ஸில் வரும். ஸ்டேட்டின் வித் எம்ஜி ஸ்டுடியோஸ், மீ எம்ஜி சைனிங் ஆஃப். ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்ஜி ஸ்டுடியோஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாய் காஃபி சீரீஸோட சீசன் ஒன் லாஸ்ட் எபிசோட், எபிசோட் நம்பர் 5, க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப்.